இன்றைக்கான காணொலியில் ரெண்டு முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஒன்று நல்ல செய்தி, இன்னொன்று கெட்ட செய்தி. முதல்ல நல்ல செய்தியிலேருந்து ஆரம்பிப்போம். S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு நம்மளை நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு கம்பெனியை முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த S-400 உருவாக்குற நிறுவனம் ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்ற எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸையும் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இந்தியாவில் இரண்டு இடங்களில் S-400 சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ணுறதற்கான அந்த சென்டரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதற்கான டாக்ஸ் அப்படின்றது இன்னும் ஒரு வாரத்தில் முடிவாயிரும் அப்படின்றது நமக்கு நியூஸாக வந்திருக்கு. அண்ட் அடுத்த விஷயம், கோ ப்ரொடக்ஷன் ஆஃப் SU-30 MKI. Su-30 MKI-ன்ற விமானத்தை நம்ம இந்திய விமானப்படையோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விமானத்தை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஹால் நிறுவனத்துக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு விமானத்தை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரஷ்யன்ஸோட உதவி இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா க்ரூஷியலான பார்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்டேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ரஷ்யா யுக்ரைன் போகிற காரணமாக வச்சு ரஷ்யன்ஸ் கூட நம்ம ஒரு டீலுக்கு போகிறோம். அந்த டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் Su-30யை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸுக்கு வந்து இப்போது ஸ்பேர் பார்ட்ஸ் சரியான நேரத்தில் போய் சேர மாட்டேங்குது டியூ டு ரஷ்யா யுக்ரைன் வார். இதை நம்ம மானிட்டைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரஷ்யன்ஸ் கூட ஒரு டாக்கில் போய் Su-30யோட கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள், நாங்களே உருவாக்குறோம். அண்ட் Su-30யை உலகம் ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா விமானப்படைகளுக்கும் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை நாங்களே கொடுக்குறோம், இன்க்ளூடிங் உங்களுக்கும் சேர்த்து அப்படின்னு நம்ம ஒரு டீலை பேச போகிறோம். இந்த டீலுமே மெயினான ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ இந்த டீல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா Su-30யை முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறோன்றப்ப நமக்கு தேவையான நேரங்களில் இந்த ஃபைட்டர் ஜெட்டை டக்குன்னு நம்மளோட விமானப்படைகளில் சேர்க்கவும் முடியும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இது ஒழுங்காக போயிடுச்சு அப்படின்னா இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இந்திய விமானப்படையில். ஸோ இந்திய விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களுமே ஒரு நல்ல செய்தி தான். வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றதும் விமானப்படையோட அந்த கண்ட்ரோலில் தான் வரும். அதே சமயம் Su-30 ப்ரொடக்ஷனுமே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அதே டைம் விமானப்படைக்கு இருக்கக்கூடிய இப்போ கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tejas Mk1-ஓட டிலே தான். இந்த விமானத்தை உருவாக்கி முடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய டிலேவாக தான் இருந்துச்சு. உருவாக்கி முடித்த விமானத்தை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப மேனுஃபேக்சரிங்லேயும் ஏகப்பட்ட சப்ளை செயின் இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. முதல் சப்ளை செயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-404 என்ஜின் தான். அமெரிக்காவோட இந்த F-404-ன்ற என்ஜினில் இருக்கிறதுல ஹை த்ரஸ்ட் வேரியண்ட்டை தான் நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம். F-404 நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, அதில் இருக்கிறதுல ஹை த்ரஸ்ட் வேரியண்ட்டு தான் தேஜஸில் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுற நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த என்ஜினை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ப்ரொடக்ஷனை, திருப்பி மறுபடியும் அந்த லைனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும். ஸோ எங்களால் இத்தனை என்ஜின்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கணக்கை ஹால் நிறுவனத்தோட ஆனுவல் அவுட்புட்டோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தலை, 60% ஆஃப் த என்ஜின் தான் வருது. ஸோ ஹால் என்ன சொல்கிறாங்க, இவங்களால் எங்களுக்கு விமானங்களை உருவாக்கி வெளியே தள்ளுறதுல டீலேஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட இந்த முட்டி மோதிர பிரச்சனைக்குள்ளே மாட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படை தான். இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவை செக் வைக்கிறதுக்கு கூட இந்த என்ஜினை வேணும்னே அவங்க டிலே பண்ணலாம் அப்படின்ற பேச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பட் எது எப்படியோ அவங்க அட்லீஸ்ட் கொடுக்குற என்ஜினை வச்சாது ஹால் நிறுவனம் ஃபைட்டர் ஜெட்டை வெளியே தள்ளணுமா இல்லையா, ஆனால் அதுவுமே நடக்கலை. இப்போ வரைக்கும் இந்திய விமானப்படைக்கு ஒரு முழுமையான ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டை ஹால் நிறுவனம் ஒப்படைக்கவில்லை. இதை அவங்க கடந்த மார்ச் மாதமே பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணலை. அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஹால் நிறுவனத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் என்தூசியாசிஸ்ட் அண்ட் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மீடியா பர்சன், ரொம்பவே மதிக்கத்தக்க நபர், அவரோட பேரை நான் கீழே போடுறேன். இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டிக்கலில் ஒரு குறிப்பிட்ட நபர் ரிசைன் பண்ணார், அதாவது ஹால் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர். இந்த நபர் ரிசைன் பண்ணது ஹால் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இப்படி ஹால் நிறுவனம் பண்ணுறதுனால தான் ஹால் நிறுவனம் டோட்டலாக அதோடய ப்ராஜெக்ட்ஸை முடிக்க முடியாமல் டேட்ஸ் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெளிவான ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஆர்டிக்கல்லேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ண அந்த நபரோட பேர் சஞ்சய் சர்மா, இன்டெக்ரேட்டட் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இந்த இன்டகிரேட்டட் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது இந்த தேஜஸ் விமானத்தோட முக்கியமான காம்பனன்ட்டு. ஸோ இவரும் தேஜஸ் விமானத்தோட இந்த ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான நபராக தான் கருதப்படுறாரு. ஸோ இந்த நபர் வந்து வாண்டடாக ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த நபர் ஏன் ரிசைன் பண்ணார் அப்படின்ற காரணத்தை அந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2022, 2023, 2024 இந்த மூணு வருஷமும் அவர் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ப்ரொமோஷனை ஆல் நிறுவனம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ரிஜெக்ஷனை தொடர்ந்து தான் அவர் ரிசைன் பண்ணியிருப்பார் அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டர் வந்து மென்ஷன் பண்ணுறார் அவரோட ஆர்டிக்கலில். இப்போது ஹால் நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்குதுன்றதில் தலையிடுறதுக்கு நமக்கு வேலை இல்லை, ஓகேங்களா? ஒரு காமன் ஆடியன்ஸாக ஒரு கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. எதனால் அவருக்கு ப்ரொமோஷன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் ப்ரொமோஷனுக்கு வேர்த்தியான ஒரு ஆள் தானா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் ஹால் நிறுவனத்தில் ஒழுங்காக நடக்கலை, இந்த தேஜஸ் அப்படின்ற போர் விமானம் சரியான நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலை அப்படின்றப்ப இந்த விஷயத்தில் நம்ம தலையிட்டு தான் ஆகணும். ஏன்னா அஸ் அ காமன் ஆடியன்ஸாக, அதாவது இந்தியாவோட குடிமகன்களாக, நம்மளோட பாதுகாப்புக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் வேலை ஒழுங்காக நடக்கலைன்றப்ப நம்ம இப்படி தான் திங்க் பண்ணி ஆகணும். இந்த குறிப்பிட்ட நபருக்கான சரியான ஒரு ஊதிய உயர்வையோ இல்லை ப்ரொமோஷனையோ ஹால் நிறுவனம் கொடுத்துருந்தா இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் வெளியே போயிருக்க மாட்டார் அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட்டரோட கருத்து. அண்ட் அட் த சேம் டைம் ஹால் நிறுவனத்தை பற்றி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் டீமை நம்ம பேசுகிறதுக்கான காரணமும் இந்த தேஜஸ் விமானத்தை சரியான நேரத்தில் ஹால் நிறுவனம் ஒப்படைக்கலை அப்படின்ற காரணத்தினால தான். ஸோ ரெண்டு சைடுமே ஹால் நிறுவனத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. இந்த ரிப்போர்ட்டர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கு பதிலாக ஹிந்துஸ்தான் அரகன்ட் லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்க பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான். ஏன் நம்மளோட சேனலோட கமெண்ட்ஸேஷன்லேயுமே நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஓல்டர் ஜென்ரேஷனில் இருக்கிற சீனியர்ஸ் மதிக்கவே மாட்டாங்க. இது நான் பர்சனலாக அனுபவித்த விஷயங்கள் தான். நிறைய பேர் இந்த சேனலை வாட்ச் பண்ணுறவங்க நீங்களுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் இந்த ஓல்டர் பீப்புளெலாம் ஹையர் பொசிஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுமே ஒரு யங்ஸ்டராக இருந்து வந்தவங்க தான். அப்படி யங்ஸ்டராக இருந்தப்போ இவங்களையுமே அவங்களோட சீனியர்ஸ் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த இடத்துலேருந்து வந்து இவங்க திருப்பி இவங்களோட ஜூனியர்ஸுக்கு பண்ணுற விஷயம் அப்படின்றது அதுதான் இந்த கோர் பிரச்சனைக்கான காரணமே. சிம்பிளாக போங்களேன், போயிட்டு நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இருந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, நீங்கள் எந்த இன்ஜினியராக வேணாலும் இருக்கலாம், எந்த பேக்ரவுண்டில் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் உங்கள் வேலையில் உங்களோட சீனியர்கிட்ட போய் நீங்கள் ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீனியர் சொல்கிற ஒரே வார்த்தை, தம்பி எங்களுக்கு தெரியும், நீ இப்போ தானே வந்த, நீ போய் இதை பாரு அப்படின்ற வார்த்தை தான். இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்தியன் கல்ச்சரில் ரூட்டடாக இருக்கிற ஒரு பிரச்சனை. இது வந்து மேலை நாடுகள் எதுலேயுமே கிடையாது. இங்கே யூகேல கிடையாது, யூஎஸில் கிடையாது, எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையுமே கிடையாது. ஒரு என்ஜினியர் அவன் ஜூனியரோ சீனியரோ அவனோட ஐடியா கரெக்டாக இருக்கா, அப்போ அந்த ஐடியாவை தூக்கு, அவனுக்கான கரெக்டான ஒரு ப்ரொமோஷனையோ அவனுக்கான ரெக்கக்னிஷனையோ கொடு அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்டாக இருக்குது. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜிலையும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலையும். ஆனால் அந்த விஷயம் நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா இப்படி பேசுகிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக நம்மளோட சேனல் கமெண்ட்ஸேஷனே போய் பாருங்கள், அதுலேயே நீங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். நான் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக சொல்கிறப்பயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்னடா சொல்கிறது, உனக்கு என்னடா வயசாகுது, நீ என்ன சயின்டிஸ்டா அப்படின்ற இந்த ஒரு தோணியில் கமெண்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். யாருமே வந்து ஒரு ஏஜ் பர்ஸ்பெக்டிவில் தான் ஒருத்தனோட நாலேஜை வந்து பார்க்குறாங்க, அது பெரிய தப்பு. அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒருத்தனுக்கு வயசு அதிகமாக தான் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அது எல்லாமே தெரியும் எங்களுக்கு. ஆனாலும் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக ஒரு சில இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணுவான், ஒரு சில இடத்துல அவங்களோட பெட்டரான ஒரு இனோவேஷனை கொண்டு வருவான். ஆனால் அந்த இனோவேஷனை வந்து ஏஜை மட்டுமே வச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது வந்து ஹால் நிறுவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதா தான் அந்த ரிப்போர்ட்டர் வந்து பதிவிடுறாரு. அண்ட் இதற்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை, அதாவது சேஃப் ஜோனில் நான் விளையாடுறதற்காண்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்திருக்கேன், இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஹால் நிறுவனத்துலேயும் சரி, டிஆர்டிஓலையும் சரி, எந்த ஒரு அரசாங்க உள்ள ஒரு ஸ்டேட் ஓன்டு கம்பெனிலேயோ இல்லை ப்ரைவேட் கார்ப்பரேஷன்லேயோ இந்த பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் ப்ரைவேட் கார்ப்பரேஷன் அப்படின்றது என்ன பண்ணும், அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு காசு வேணும், கம்பெனி ப்ராஃபிட் எடுத்தாகணும். அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அவனாகவே வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இல்லை உங்களோட ஐடியா சரியாக இல்லை, வேறு யாராவது ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஐடியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லி
அவங்க ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவாங்க. ப்ராஃபிட் எடுத்தாங்கணும் அப்படின்றப்ப அட் எண்ட் ஆஃப் த டே அங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸும் எந்த எம்ப்ளாயோட ஐடியா பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் அங்கே ஒர்க் ஆகும், அவன் ஜூனியரோ இல்லை சீனியரோ. ஆனால் இதே இது இந்த ஸ்டேட் ஓன் கம்பெனிஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கோம். நான் பர்சனலாக டிஆர்டிஓ அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடில் ஒர்க் பண்ண ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் கூட ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபட்டதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, எல்லாத்தையும்லாம் நான் உங்களுக்கு இந்த ஒரு சேனல் மூலமாக சொல்ல முடியாது. பட் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ ஃப்ரான்ஸ் ஏர்பஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஏர்பஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இந்த நபர்கள் வந்து காசுக்காண்டி மட்டுமே ஹேல் நிறுவனத்தில் இருந்துட்டு ஏர்பஸுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு நிறுவனத்துக்கோ போகிறது கிடையாது. ஏன்னா காசு அப்படின்றது அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பேப்பர் தான். எங்கள் வீட்டிலே கேட்டீங்க அப்படின்னா நீ இங்கே வந்து வேலை செஞ்சு இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறத விட ஏதாவது இந்தியன் கம்பெனிக்கோ இல்லை இந்தியன் ஸ்டேட் ஓன்டு கம்பெனிக்கோ வேலை செஞ்சு நீ கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மென்டாலிட்டியில் இருக்கிற நபர்களை வெறுக்க வச்சு அவங்கள திருப்பி இந்த கம்பெனிஸுக்கு அனுப்புறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அரகன்ட் சீனியர் எம்ப்ளாயீஸ். இது நடக்கிறது உண்மை தான், இதை நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் எனக்கு பிரச்சனைகள் வரும் ஃப்யூச்சரில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், இதை வந்து நம்ம மாற்றி ஆகணும். இதை மாற்ற வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட சேனலோட ஆடியன்ஸ் எல்லாருமே 30 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ஜூனியர்ஸை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதுலேருந்து தான் இது மாறும். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.